ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் தினா சேனல். நம்ம இங்கே உள்ள என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறதுல ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு மூணு நிறையாமே சொல்லலாம். அது என்றைக்கு வருது, எப்படி வரப்போகுது, அதில் அப்படி வந்தால் அதில் என்ன மெயின் பண்டலாக இருக்கும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கு காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் அண்ட் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளிப்ஸ் வீடியோஸ், அப்புறம் கேம் பிளே, அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வீடியோ போட்டுட்டே இருப்போம் காய்ஸ். அதனால் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு கட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், நமக்கு இன்றைக்கான வீடியோவில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருதுன்னு சொன்னோம்ல, அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தான் காய்ஸ். என்னடா நாளைக்கு, அதுக்கு கன்ஃபார்மாக எப்படி நீ சொல்லலாம், எப்படி அதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 தேதிக்கு மேலே தான் காய்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கொண்டு வந்தாலே கண்டிப்பாக 20 தேதிக்கு மேலே தான் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெள்ளிக்கிழமை கொண்டு வராங்க காய்ஸ். அதான் ஃப்ரீ ஃபயரோட ஒரே நோக்கமேமோ. அது மட்டும் இல்லாமல் 23ஆம்தேதி நம்மளுக்கு ஃப்ரீ ஈவெண்ட், அந்த என்ன சொல்கிற டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை கொண்டு வந்துட்டு கரெக்டாக 7 நாள், அதாவது ஒரு வாரம் வச்சுட்டு அப்படியே தூக்கிடுவாங்க. அதான் ஃப்ரீ ஃபயர் ஆதிகாலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது, 20ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அது மூலமாக 23ஆம் தேதி காய்ஸ், 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை வச்சுட்டு அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை தூக்கிடுவாங்க. இதான் ஃப்ரீ ஃபயர் ஆதிகாலத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தான் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், நாளைக்கு தான் காய்ஸ் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போகுது. இன்றைக்கி இல்லைனா இன்றைக்கி நம்மளுக்கு யாராச்சும் என்னமாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி டப்புன்னு பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. நாளைக்கு அது டிஸ்கவுண்ட் ரெண்ட் வரதுக்கு ஒரு 95% மேலே வாய்ப்பு இருக்கு. ஏன்டா 95% உள்ள 5% எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரெலாம் நம்ம அப்படி முழுசாலாம் நம்ப முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ உண்மையின் புத்திரன்லாம் கிடையாது. அதான் நான் ஒரு 95% சொல்லுதேன் கேஷ். இப்போ டைமண்ட் இருக்குன்னு டைமண்ட் இருக்குதுன்னு இருக்கிறவங்கெல்லாம் வாய் ரொம்ப உள்ளது பாருங்கள். இப்போ டைமண்ட் இருக்கிறவங்களாம் டப்புன்னு என்னமாச்சும் வாங்கி விட்றாதீங்க. என்னமாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 11 மணிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. நைட் ஒரு நைட்டாக நம்மளுக்கு என்னமாச்சும் வெப்பிமெண்ட்டை கொண்டு வந்து காலங்காத்தாலே நம்மகிட்ட டைமண்ட்லாம் அவங்க பிடுங்கிட்டு விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே தான் காய்ஸ் நமக்கு கொண்டு வருவாங்க அதை மாதிரி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம். அதனால் யாரும் அவசரப்பட்டு நம்மகிட்ட இருக்க டைமண்ட்லாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நாளைக்கு கொஞ்சம் பொறுத்து டைமண்டை வாங்க, என்னமாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அந்த லக்கி வீலு லெவல் ஆஃப் ஷாப்பு அந்த மாதிரி வரதுக்காங்க வாய்ப்பு இருக்குது. மிஸ்டர் ஷாப்புக்குலாம் இந்த மாதம் நம்மளுக்கு அவ்வளோ வர வாய்ப்பு இல்லை, ஆனால் அது வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் சர்வருக்குலாம் மிஸ்டர் ஷாப் வந்து இப்போ விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மிஸ்டர் ஷாப்பை பற்றி எல்லா அப்டேட்டும் நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் மிஸ்டர் ஷாப் வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மந்த் நம்மளுக்கு 4th ஆனிவர்சரி வரப்போகுது. அதனால் அடுத்த மந்த்துக்கு மிஸ்டர் ஷாப் போட்டு அதில் எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் விடவும் வாய்ப்பு இருக்குது காய்ஸ். அடுத்த மந்த் எலக்ட் பா அதோட அதை என்ன சொல்லுவாங்க, அமௌண்ட்டோட சேர்த்து வர்றதுனால நம்மளுக்கு அதிகமாக டிஸ்கவுண்ட் இது வர்றதில் வாய்ப்பு இருக்குது, டிஸ்கவுண்டில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 4th ஆனிவர்சரி காய்ஸ், அடுத்த மாதம் நம்மளுக்கு அள்ளி நிறையா தருவாங்க. கன்ஸ் கின்னு வேப்பன் வச்சு அது இது நம்மளுக்கு தருவாங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கி வீல் ஃபேடால் வீலு அதை என்ன சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த லக்கி வீல் ஃபேடல் வீல்கம்ல ஃபேடல் வீல்ட்டம் பாருங்கள். அது என்னது இந்த லெவல் ஆஃப் ஷாப்பு அந்த மாதிரி இதில் வர்றதோட நம்ம முதல்ல நம்ம இது அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நம்மளுக்கு அதில் என்னென்ன மெயின் மண்டல் வரப்போகுதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த மிஸ்டர் ஷாப் வந்தால் அதில் நம்மளுக்கு என்னென்ன மெயின் ஐட்டமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதில் டிஸ்கவுண்ட் இருக்குமா இருக்காதா, அதோட அதுக்கப்புறம் அதோட இன்னொரு பேஜ் எப்படி இருக்கும், அது மூலமாக அதில் என்னென்ன பண்டல்ஸ் என்னென்ன எமௌண்ட் அதெல்லாம் இருக்க போகுது அதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் மிஸ்டர் ஷாப் வந்தால் நம்மளுக்கு மிஸ்டர் ஷாப் இருக்கும். அதில் எலக்ட் பாஸ் இல்லை பாருங்கள், அதை கொஞ்சம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எலக்ட் பாஸ் நம்மளுக்கு மிஸ்டர் ஷாப் வந்தாலும் இந்த மந்தில் ஃப்ரீயாக அதனது டிஸ்கவுண்டில் விட மாட்டானுவேன். ஓகேண்ணா, இதுக்கப்புறம் நான் பிளேசில் சர்வரில் நம்மளுக்கு ஒரு ஃபீடா வில்ல லக்கி வில் அது மாதிரிலாம் இல்லை, ஒரு நியூவாக ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் உள்ள ஒரு மெயின் பண்டலை பாருங்கள், மிஸ்டர் ஷாப்பு அது மாதிரி வந்தாலும் நம்மளுக்கு இந்த மெயின் இதான் நம்மளுக்கு மெயின் பண்டலில் வரப்போகுது. எந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்தாலுமேமோ ஒரு ஓப்பியாகவே இருக்கு சொல்லலாம், ஒரு நிஞ்சா இது. அது எப்படி இருக்குது அதோட ஃபுல் உருவம் எல்லாத்தையும் நான் இந்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிரேசில் ஸ்டோரில் போய் நான் காட்டுறேங்க கைஸ். அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்மளுக்கு மிஸ்டர் ஷாப்பை தவிர மத்த ஈவெண்ட்லாம் வந்துச்சுன்னா அதில் எப்படி எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளுடைய பிரேஸ்லெட் ஐடிக்குள்ளே வந்தாச்சு. இதில் அவங்களுக்கு எப்படி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்காங்க அதில் இருக்க மெயின் பண்டில் பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்தாலும் இந்த மெயின் பண்டில் தான் இருக்க போகுது. அந்த மெயின் பண்டில் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி சர்வர் மாத்திரன்னு தெரியலன்னா சர்வர் மாத்திரை எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோங்க கைஸ். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நான் போடுவேன், விரைவிலே போடுவேன். ஓகே, நம்ம இவங்களுக்கு எப்படி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம்.
இந்த இங்கேயுக்குள்ள டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அது பேர் வந்து என்னமோ கோசோஸ் எழுதி வச்சுருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அதுக்குள்ளே இருக்க மேட்ரு தான் நம்மளுக்கு தேவைப்படும். என்ன இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குங்க கைஸ், அவ்வளோ தான். இந்த இங்கே நடுவில் ஒரு பார்த்தீங்களா நிஞ்சா பாண்டால், இதாங்க நம்மளுக்கு எந்த டிஸ்கவுண்ட் ஒன்று வந்தாலும் இதான் மெயின் மண்டலாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒரு 85% 90%னு சொல்லலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், இது ஒரு புது வகையான டிஸ்கவுண்ட் இவெண்ட் மாதிரி தெரியுது. நீங்கள் இப்போ 85% டிஸ்கவுண்ட் தராங்க, ஒரு ஐட்டத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 75%, நீங்கள் 9 டைமண்ட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கிடலாம். அதாவது இப்போ 75%, இப்போ உங்களுக்கு முதலே 60%ல டிஸ்கவுண்ட்டில் விழுந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு 9 டைமண்ட் கொடுத்து ஒரு 85% வர வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு முதலே இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வரும்போது ஒரு 85% அவங்களே கொடுத்துட்டாங்க, டாப்பே அதான், 85% தான் டிஸ்கவுண்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எவ்வளோ நல்ல நல்ல ஐட்டமாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஒரு பண்டல் இருக்குவாங்க, அதில் இருக்க மண்டை தாங்க ஒரு ஓப்பினாக சொல்லலாம், ஒரு ரேரான மண்டை நம்ம சர்வர்லலாம். செகண்ட் என்ன கேட்டிங்கன்னா அந்த டைனோ பண்டல் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம மெயின் பண்டலை வாங்கிக்கிடலாம். ஒரு 224 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த டைமண்ட் நீங்கள் இந்த பண்டலை கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது வகையான பண்டலாக இருக்குது, இது நம்ம சர்வருக்கு வந்துச்சா வரலையான்னு நமக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நிஞ்சா பண்டல் தாங்க ஒரு ஓபியா வரைக்கும் ஒரு நியூ பண்டல் இது, அதுதான் ஒரு மெயின் ஐட்டம். மேமும் கீழே என்னென்னலாம் இருக்குது நீங்களே பார்த்துங்க அப்படின்னு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்க இதில் பண்டல் கொடுத்துருக்காங்களே, இந்த பண்டலில் நமக்கு வர வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி சொக்க பண்டலாக ஸ்டோரில் இருக்காதான் நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் விடுவானுங்க. அதுலக்க மெயின் பண்டல் காண்டியாக நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிஸ்டர் ஷாப் இது மாதிரினாலே ஒரு அந்த எலக்ட் பாஸே, அதுக்கப்புறம் அதில் இருக்க மெயின் பண்டல் அதுக்காண்டியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த சில்லற ஐட்டம்லாம் நம்மளுக்கு நம்ம சொல்ல வரும்போது ஏதாச்சும் மொக்கையான ஐட்டம் கொடுப்பாங்க, நம்ம சொல்ல வேலை இருக்கிறதுலாம் இவங்க இதில் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, ஆர்டிபிள் அதெல்லாமே இவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. சரி, இந்த மெயின் பண்டல் இருக்குல்ல அது எப்படி இருக்குங்கிற ஃபுல் விவரத்தை நம்ம போய் ஸ்டோரில் பார்க்கலாம். ஸ்டோரில் இதுக்கான ஃபுல் விவரத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு தெரியல, நெட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டே இருக்குது நம்மளுக்குன்னு பார்த்து, நம்மளுக்கு ரொம்ப நாள் சுற்றுற பார்த்தா வாயெல்லாம் வளருது. இதாங்க இந்த இது இப்போ காட்டுற பார்த்தீங்களா இந்த ஃபீமேல் பண்டல், இதான் அந்த மெக்லரான கொலாபரேஷனில் மெயின் பண்டல் இருக்குல்ல அதோடைய ஃபீமேல் பண்டல் கைஸ், இது நம்மளுக்கு ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, உங்களுக்கு இன்னொரு நாள் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நான். இந்த பார்த்தீங்களா இதான் கைஸ் இந்த மெயின் பண்டல் இருக்குல்ல நம்ம டிஸ்கவுண்ட் ஒன்று மெயின் பண்டல், இதாங்க சார் ஒரு ஓப்பியாகவே இருக்கு சொல்ல, அந்த மாஸ்க்கை பாருங்கள் கருப்பு கலரில், அதுதான் பங்கமேமும் சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அலாக்குக்கெல்லாம் போட்டால் வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இதெல்லாம் வந்து நான் கன்ஃபார்ம் எடுத்துருவேன், அதுக்காண்டே இப்போயே ஒரு வீக்லி போட்டு வச்சுருக்கேன் நான். ஓகே கைஸ், இந்த மெயின் பண்டல் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு. இங்கே இந்த பேண்ட்லாம் பாருங்கள் அப்படியே ஜாஸ் பேண்ட் மாதிரி அப்படியே ஒரு பங்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க. கேப்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம், அந்த கேப் இந்த ஃபுல்லாக பண்டலை போட்டோன்னா மாஸ் காமிக்கலாம் கைஸ் இந்த பண்டலேயுமோ. சரி ஓகே கைஸ், இந்த பண்டல் எல்லாத்தையும் பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க கைஸ். ஓகே, டாடா பை, சி யூ, நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, பாய்.